இன்னைக்கு நம்ம சிம்பிளா டக்குனு ட்ரை ஃப்ரூட்ஸ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை ஊற வைக்க போறோம். நீங்க நார்மல் ரைஸ்ல செய்யறனாலும் செய்யலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பெரிய டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கிறேங்க. தண்ணி சேர்த்திட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். 30 நிமிஷம் ஊற வைக்கணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். அடுப்பை பத்த வச்சுட்டு குக்கரை அடுப்புல வச்சுட்டு நெய் சேர்த்திக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்களை சேர்த்திக்க போறோம். நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, பிரியாணி இலை 2, பட்டை 2, ஏலக்காய் 3, கிராம்பு 3, ஸ்டார் ஆனிஸ் 1, முந்திரி 20 ரெண்டா உடச்சி வச்சிருக்கேன், திராட்சை 20, பாதாம் 15. இதை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இதை ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த புலாவ் செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, குயிக்காக செஞ்சிடலாம். பாருங்க, எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்திக்க போகிறோம். அரிசி எடுத்த அதே டம்ளரில் தான் தண்ணியும் அளந்து எடுத்துக்க போகிறோம். நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேன். அதனால 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்க போகிறேன். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி தண்ணியை வடித்து வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு குறைவாக இருந்தால் சேர்த்திக்கோங்க. குக்கரை மூடி போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 விசில் வர வரையில் வெயிட் பண்ணலாம். இப்போ 1 விசில் வந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ விசில் நல்லா இறங்கிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குதுங்க. அவ்வளவு தாங்க, அருமையான சுவையில் சூப்பராக ட்ரை ஃப்ரூட்ஸ் புலாவ் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.